இப்போது எல்லாருமே ஊருக்கு போகும்போது துணிமணி எடுத்து வச்சுக்கிறாங்களோ இல்லையா மறக்காமல் மாத்திரடப்பா எடுத்து வச்சுட்டோமான்னு தான் பார்க்குறாங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஆயில் முழுக்க மருந்து அப்படின்றது அவசியமே இல்லை மருந்தில்லாத வாழ்க்கை தான் வந்து நிச்சயம் அது சாத்தியம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க உண்மைங்கள் ஐயாது மருந்தில்லாத வாழ்க்கை அதுதான் எல்லாருக்குமே சாத்தியம் கடவுள் நம்ம அப்படி தான் படைச்சிருக்காரு எந்த ஒரு சூழ்நிலையிலும் மருந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா வியாதிகளுக்கும் அதுவே காரணகத்துவாக மாறிடும் நான் சொல்கிறது அலோபதி மருத்துவமல்ல பாரம்பரிய மருத்துவ முறைகள் அல்ல மரபு மருத்துவ முறைகள் அல்ல சுக்கு மிளகு தப்பிலி கூட உடம்புக்கு வந்து கெடுதல் ஏற்படுத்தும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சு அமிர்தம் என்பது நமது வாழ்நாளை அதிகரிக்கக்கூடிய இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதம் பாருங்கள் வார்த்தை பாருங்கள் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சு அப்போது நீ அலோபதி மருத்துவத்தை மட்டும் குறை சொல்லக்கூடாது சித்த மருத்துவம் சரி ஆயுர்வேதமும் சரி ஹோமியோபதி எந்த மருந்துமே கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ என்னென்னா எப்படி காலையில் எந்திரிக்கணும் என்னென்ன மாதிரி செய்யணும் என்னென்ன வழிமுறைகள் இரவு எப்படி தூங்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வேலைகளை செய்யணும் சின்ன சின்ன யோக பயிற்சிகள் சின்ன சின்ன எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்பட்சத்தில் மருந்து என்பது அவசியம் கிடையாது நாம் சொல்லக்கூடிய இந்த வாழ்வியல் முறைகள் வழிமுறைகளை பின்பற்றும் பொழுது ஏற்கனவே இருக்கிற நோய்கள் வந்து என்ன நடக்கும்னா அப்படி நின்று மேற்கொண்டு வந்து நோய்கள் வந்து அதிகரிக்காது புது நோய்கள் வராது இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண ஏற்கனவே இருந்த நோய்கள் அனைத்தையுமே படிப்படியாக படிப்படியாக அவர்களது வைட்டாலஜி எனர்ஜியை பொறுத்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு ரெண்டு மாதத்தில் போயிடும் சில பேர்த்துக்கு ஆறு மாதத்துக்கு போக ஆரம்பிக்கும் அவ்வளோதான் அதற்கப்புறமேட்டு வந்து நம்முடைய வாழ்வியல் முறைகள் ஃபாலோ பண்ணும்போது நோய் அப்படிங்கிறத நமக்கு அண்டவே அண்டாது இப்போது நம்ம வீட்டில் வந்து டிச்சு அடைச்சிக்கிச்சு உடனே வீட்டில் ஃபுல்லாக வந்து கொசு வருது ஒரு நாற்றம் அடிக்குது உடனே நான் வந்து பார்க்குறேன் வந்து பார்த்துட்டு எந்த இடத்துல வந்து அந்த டிச்சு அடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது அடைச்சிருக்கிறது என்ன பொருள்னு பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா குச்சி அடைச்சிருக்கா இல்லை துணி அடைச்சிருக்கா இல்லை வேறு பக்கத்து வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து வீடு வேலை செய்கிறாங்க ஏதாவது சிமெண்ட்டு கிமெண்ட் பட்டு ரொம்ப வந்து ஹார்டாக இருக்க இருக்கா அப்படிங்கிற அதை பார்க்குறோம் இதை எடுக்கணும்னா என்ன வகையான பொருளை உபயோகப்படுத்தலாம் எடுக்க முடியும் கையில் எடுத்துடலாமா இல்லை வந்து குச்சியை வச்சு எடுக்கலாமா இல்லை வந்து வச்சு எடுக்க முடியுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம் இது எந்த தருணத்தை எடுக்கலாம் இரவில் எடுக்கலாமா பகல் எடுக்கலாமா முடிவு பண்ணுறோம் முடிவு பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா என்ன மாதிரி நாம் எடுக்க முடியுமோ அந்த அளவில் எடுத்துட்றோம் எடுக்கும் பொழுது அந்த வீட்டு ஓனரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு எடுக்கிறோம் சொல்லி கொடுக்குறோம் மேற்கொண்டு அந்த டிச்சில் இருக்கக்கூடிய தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு கிளீன் ஆகும் வீட்டில் எந்த குப்பை இருக்க போகிறது கொசு வரப்போகிறது அதுதான் உடம்புலையுமே ஒரு மனிதர் வராரு அப்படின்னா அவருக்கு நோய் விளைவுகள் வேறு சில சிம்டம்ஸ் இருக்கும் சிம்டம்ஸுக்கு தான் எல்லாத்துக்கும் நோய் கொடுத்து மருந்து கொடுத்துட்டே இருக்கும் சிம்டம்ஸ் நம்ம விட்டுட்டு நோய் எதனால் தோன்றியது இப்போது நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகிறீங்க ஒரு தண்ணி குடிக்கிறீங்க சளி பிடிச்சிடுது உடனே சளிக்கான நம்ம சிகிச்சை எடுக்கிறோம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஏன் இந்த நோய் வந்துச்சு ஏன் வந்துச்சு நீங்கள் சொல்கிறீங்க தண்ணி குடித்ததுனால வந்துச்சு ரைட்டு தண்ணி குடித்ததுனால வந்ததாக இருக்கட்டும் தண்ணீரை செரிமானம் பண்ண முடியாத அளவிற்கு வயிறு இருக்குது உங்களுக்கு அந்த வயிற்றை நாம் சரி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து சளி சரியாகும் இதுதான் அடிப்படை இந்த அடிப்படையில் தான் சிகிச்சைகள் நாம் கொடுக்குறோம் இந்த அடிப்படையை ஒளிவு மறைவின்றி நோயாளிகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பட்சத்தில் அவங்க அது வீட்டில் போய் ஃபாலோ பண்ணிக்க போகிறாங்க ஆனால் இன்றைக்கி பிறந்த குழந்தைகள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து தொண்ணூறு சதவீதமான குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறந்தது இன்றைக்கு அறுபது எழுபது சதவீதம் பிறந்தாலே ஒரு அதிசயமாக இருக்குது ஸோ அதனால் மருந்து மாத்திரைகள் என்பது வாழ்நாள் முழுவதும் யாருக்கும் அவசியம் இல்லை மருந்து மாத்திரைகளை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் இப்போ மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா சித்த மருத்துவ முறையா ஆயிடுச்சோ அதுல பத்தியம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க அதை வந்து காட்சி குடிக்க சொல்லுவாங்க கலந்து குடிக்க சொல்லுவாங்க இதோட இது பண்ணி குடிக்க சொல்லுவாங்க மாத்திரைனா எடுத்தோமா போட்டோமா போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் உலாவிட்டு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலாக வந்து அது அவர்களுக்கு வந்து இறைவன் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லுவோம் நான் அவ்வளோதான் இறைவனது ஆசீர்வாதம் இருந்தால் இந்த மருத்துவத்துக்குள்ளே வருவாங்க ஏன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தான் வியாதியாக வந்து நிற்கிது இந்த சாப்பாட்டை முறைப்படுத்தாமல் எப்படி வியாதி குணமாகும் அப்போ பத்தியம் என்பது அவசியம் சரி ஆனால் இந்த பத்தியம் சித்த மருத்துவத்தை வைக்க கிடையாது நாம் என்ன சொல்கிறோம் இனிப்பு சாப்பாடு சொல்கிறோம் சக்கரை வியாதி இருக்கிறவங்க இனிப்பு சாப்பிட சொல்கிறோம் இனிப்புனா இனிப்பான பழங்கள் மட்டன் சிக்கன் நாட்டுக்கோழி மீன் கருவாடு பாதாம் பருப்பு பிஸ்தா முந்திரி நெய் வேர்க்கடலை எல்லா விதமான கொழுப்பு சார்ந்த உணவுகளை நிறைய சாப்பிட சொல்கிறோம் பழங்களை சாப்பிட சொல்கிறோம் இனிப்பு நிறைய இடத்துக்கு சொல்கிறோம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸை ஆனால் உண்மையிலேயே பத்தியம் என்பது நவீன மருத்துவத்தில் தான் சொல்கிறாங்க சர்க்கரை சாப்பிடக்கூடாது பூமி கடையில் சாப்பிடக்கூடாது கிழங்கு சாப்பிடக்கூடாது உண்டாக இல்லைங்களா இது வந்து நாங்கள் சொல்ல கிடையாது பத்தியம் என்பது உண்மையிலே அங்கே தான் இருக்குது இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் இந்த கஷாயம் சாப்பிட சொல்கிறாங்க இது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எளிமையாக இருக்கிறது வந்து நம்ம மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க இப்போ என்ன பண்ணுறோம்னா திருப்பதிக்கு போகிறோம் திருப்பதிக்கு போய் நாலு நாள் அஞ்சு நாள் வந்து காற்று கடந்து சாமியை பார்த்துட்டு வருவோம் இறைவன் என்பவன் ஒருவனே நான் முருகன் சொல்கிறேன் நீங்கள் அல்லான்னு சொல்கிறீங்க நீ இயேசுன்னு சொல்கிறீங்க அது அவரவர்களுடைய நம்பிக்கை அப்போது முருகப்பெருமானு ஒன்று தான் சிவனும் ஒன்று தான் மாரியம்மான் ஒன்று தான் இறைவன் ஒருவன் தான் எம்மை எப்பேர் கொண்டு வந்து அழைக்கலாம் இது அல்லாவுடைய வார்த்தை நம்ம ஊரில் மாரியம்மன் நடக்கும் கிராமங்களில் மாரியம்மன் வந்து தேரில் அப்படியே வருவாங்க பார்த்துருக்கீங்களா நினைக்கிறேன் அப்படியே வருவார் முருகன் வருவார் அப்படியே வருவாங்க தெருவில் அப்படியே வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் தேங்காய் பழம்லாம் உடைச்சு சாமி கும்பிடுவாங்க பக்கத்து வீட்டில் நிற்கும் நம்ம இங்கே இருப்போம் போக மாட்டோம் இங்கே வரட்டுமே பாருங்க நம்ம தேடி போனோம்னா அஞ்சு நாள் காத்துக்கணும் சாமி போயிட்டு வருவோம் அது ஜரகனு ஜகன்னு ஒன்று அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் சாமி இங்கேயே இருக்குது நம்மளை தேடி வருது போய் அங்கே தாங்க புடக்க மாட்டோம் அதே தான் இன்றைய நிலை வந்து இந்த சிதம்பருத்துவத்திற்கு எளிமையாக இலகுவாக மருந்து மாத்திரை இல்லாமல் அறுவை சிகிச்சை இல்லாமல் எல்லா விதமான நோய்களையும் நீங்களே சுகப்படுத்தி கொள்ளலாம்ப்பா வந்து எந்த ஆப்ரேஷன் கிடையாது வழி கிடையாது சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள் தான் எல்லா இடத்துலையும் வருது இதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆங்கில இடத்துல நாக்கில் பேசிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பொழுது அது அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே வந்து ஏதோ ஆங்கிலம் அப்படின்னாவே வெளிநாடுகளிலிருந்து வந்த காரணத்தினால அது நம்பிக்கை அதிகமாக இருக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது உங்களுடைய மருத்துவமனையில் பாத்தீங்கன்னா கடல் போல மக்கள் வந்து திரண்டு வரதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் ஒரு நாளைக்கு ஐநூறு பேரை வந்து நீங்க குணப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னும் பொழுது முழுக்க இவங்களுக்காக தான் நீங்க நேரம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் குடும்பத்துக்கு எப்படி நீங்க நேரம் செலவு இல்லை அதாவது இல்ல ஆக்சுவலாக கேள்வி தப்பு ஐநூறு பேர் வந்து நான் பாக்கறது ஐநூறு பேரை வந்து உட்கார வச்சிருக்கேன் ஐநூறு பேர் வந்து மீட்டிங் ஹால் இருப்பாங்க அந்த ஐநூறு பேருக்கு உண்டான ஒட்டுமொத்த பாதிப்புகளையும் உணர்ந்து அதை அவர்களே சரி செய்து கொள்ளக்கூடிய இறை வழிகளை சொல்லிக் கொடுக்குற அவ்வளோதான் ஐநூறு பேரும் ஒன்றாக இருப்பாங்க அப்போ நீங்கள் எடுத்த உடனே அந்த இறைவழிகளை சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்குற அவ்வளோதான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் டூ ஃபோர் ஹவர்ஸ் எடுத்து டைம் ஆக்சுவலாக வந்து ஃபைவ் டேஸ் கிளாஸ் இருக்குது அது வந்து இன்னும் டீப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்குறது இது ஒரு நான்கு மணி நேரத்தில் ஈஸியாக இலகுவாக புரியக்கூடிய வகையில் கொஞ்சம் வேகமாக நாம் எப்படி எப்படிலாம் நம்ம தப்பு பண்ணணும் எதனால் கேன்சர் கட்டி வந்துச்சு எதனால் கண் பார்வை பங்குது எதனால் மூளையில் கட்டி வருது ஏன் பக்கவாதம் வருது ஏன் சக்கரை வருது ஏன் பிபி வருது சுரியாசி வருது ஏன் முப்பது வருஷமாக குணப்படுத்த முடியல அப்போ இதை குணப்படுத்திக்கிறோம்னா நீங்கள் என்ன கமிட்மெண்ட்டு இங்கே இருக்கணும் நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் என்ன உறுதி எடுக்கணும் இது எப்படி இங்கே சாத்தியமாகுது இதில் ஏசு என்ன சொல்கிறாரு அல்லா என்ன சொல்கிறாங்க நம்மளோட கீதை என்ன சொல்கிறது திருக்குறளில் என்ன சொல்கிறாங்க போகர் என்ன சொல்கிறாரு இதெல்லாத்தையுமே நம்ம வந்து வரிசைப்படுத்தி அவங்களை காமிச்சி கொடுத்து மனசு வந்து நாம் ஒருநிலைப்படுத்துகிறோம் மனசை சமநிலைப்படுத்துகிறோம் ஏன்னா இது இதை மட்டுமே வந்து நோய் குணமாக்காது இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்குள்ளே மனசு கொண்டு வரணும் அவர்களுக்குள்ளே நிறைய துரோகங்கள் இருக்கும் நிறைய அம்மாக்கள் வந்து வேதனைப்படுவதே நான் கஷ்டப்பட்டு என் பையனை வந்து ஈ படாமல் எறும்பு படாமல் நான் வந்து வளர்த்தினேன் ஆனால் கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு எனக்கு திரும்பி கூட பார்க்கறது என்னை வந்து நேரில் பார்த்து நல்லா இருக்கியாமான்னு கேட்க வேண்டாம் ஒரு ஃபோன் பண்ணியாவது அம்மா நல்லா இருக்கியாம்மா சாப்பிட்டே அப்படின்னு கேட்டால் போதும் அதை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த தாய்மார்கள் அழக்கூடிய அந்த வேதனை இருக்குது பார்த்திங்களா அதுதான் அவர்களுக்கு நோயே இந்த உலகத்தில் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது பொய் ஒன்று தாய்மை இந்த தாய்மையும் பொய்மையும் என்றைக்குமே எவ்வளவு சேராது நான் சொல்ல புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு தாய்மை இருந்துச்சுன்னா பொய் இருக்காது பொய் இருந்துச்சுன்னா தாய் இருக்காது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாய்மார்கள் ஒவ்வொருத்தருமே அவ்வளோ வேதனையோடு அழுவாங்க அப்புறம் எப்படி அவங்க தூக்க வரும் நான் வந்து எட்டு மணி ஒன்பது மணி படுங்கன்னு சொல்கிறேன் எப்படி தூங்குவாங்க அவ்வளோ துரோகங்கள் விரோதங்கள் ஏமாற்று அதையெல்லாம் எப்படி வெளியே தூக்கி போடுறது இப்போ உடம்புக்குள்ள குப்பை இருக்குது மனசுலயும் குப்பை இருக்குது அந்த குப்பங்கள் என்னென்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்ன ஒரு புடவை கட்டியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மறந்து போயிருப்பீங்க போன வாரம் புதன்கிழமை என்ன சாப்பிட்டீங்க ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்குன்னா மறந்துருப்பீங்க ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பெண்கள் இருபது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி அன்றைக்கி மாமனார் திட்டார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் கூட மனசுக்குள்ளே நிற்கும் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்து மறந்துடும் உண்டா இல்லையா அப்போது இந்த மாதிரி வடுக்கள் அவங்க பண்ண துரோகத்தையும் விரோகத்தையும் மறக்க முடியாத வடுக்கள் மனம் என்பது அடிப்படை நம்மை ஆட்டுவிப்பதும் அடிப்படை மனம்தான் மனதை சரி பண்ணாமல் எதையுமே சரி சரி பண்ண முடியாது மனமது செம்மையான மந்திரம் ஜபிக்க வேண்டாம் ஸோ அதனால தான் நம்முடைய மருத்துவமனையில் இந்த அளவிற்கு வந்து ஒரு வெற்றி அடைவதற்கு இதை தான் அடிப்படையாக இப்போ இவ்வளோ பேர் நீங்கள் பார்க்குறீங்க ஐயா நிறைய எதிர்மறை எண்ணங்கள்லாம் உங்கள் உங்களிடம் நெருங்கி வரும் அதை நீங்கள் நேர்மறை சிந்தனையாக மாற்றி அனுப்புறீங்க அப்போ உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக்கிறீங்க உங்களுக்கான நேரம் உங்களுக்கான ஓய்வு உங்களுக்கான தியானம் இதை பற்றி சொல்லுங்கள் இல்லை நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒருவேளை உணவு தான் எடுத்துக்கிறது காலையிலேருந்து சாப்பிட மாட்டேன் சூரியன் மறையத்துக்கு முன்னாடி ஒரு ஐந்து ஐந்தரை மணி வாக்கில் ஒரு அரை பேர் சாப்பாடு எடுத்துப்பேன் இதுதான் என்னுடைய முறைகள் அதே மாதிரி வருஷத்தில் வந்து குறைஞ்சபட்சம் வந்து நாற்பத்தெட்டு நாள் நான் எதுவுமே சாப்பிடாமல் தண்ணீர் மட்டும் குடிச்சுட்டே இருப்பேன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சஷ்டி கிருத்திகை அதே போல் அமாவாசை பௌர்ணமியில் வந்து டே அந்த அன்னைக்கு அடுத்த நாள் சாப்பிட மாட்டேன் அதே மாதிரி சஷ்டி நடக்கக்கூடிய இந்த ஆறு நாள் சாப்பிட மாட்டேன் தேவைப்படும் பட்சத்தில் அப்பப்போ வந்து மனது ஏதாவது எனக்கு சரியாக இல்லை எனக்குள்ளேயே ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுறது அந்த மாதிரி சமயங்களில் இருபத்தொரு நாள் வந்து எதுவுமே சாப்பிடாமல் தண்ணீர் மட்டும் மருந்து விடாத இருப்பேன் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரத்தில் வந்து அதை இன்னமும் என்னால் ஃபாலோ பண்ண முடியல ஏன்னா இரவு நேர தூக்கங்கிறது மிக மிக முக்கியம் நம்ம ஒட்டுமொத்தமாக மெட்டபாலிசம் நம்முடைய நாளைமில்லா சுரப்பிகள் இருக்குது இல்லையா அந்த நாளமில்லா சுரப்பிகளை சரி செய்வதே இந்த பீனில் கிளாண்டு தான் அந்த பீனில் கிளாண்டில் இருக்கக்கூடிய மெலனின் என்கிற சுரப்பி தான் அந்த ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தான் வந்து நம்மளுடைய அனை அனைத்து விதமான நாளுமலை சுரப்பையும் சரி பண்ணிக்கும் இப்போ கல்லீரலாகட்டும் மண்ணீரலாகட்டும் டயபெட்டிக்ஸ் ஆகட்டும் தைராய்டாகட்டும் பார்த்தீங்கன்னா இதை சரி பண்ணிக்கிறத சுத்தப்படுத்திக்கிறதே வந்து இந்த சுரப்பு தான் இது தூங்கினா மட்டும்தான் சுரக்கும் தூங்கல்னால் சுரக்காது இப்போ நீங்கள் நேற்று தூங்கல்னால் அவ்வளோதான் பற்று அது கடனில் வந்துடும் அவ்வளோதான் அது அது அந்த நாள் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸிங் ஆகலை இப்போ இன்னைக்கு நைட்டு தூங்கலன்னா அடுத்த நாள் வந்து இன்றைக்கி நைட்டு உண்டான கிளென்சிங் நடக்கலாம்னு அர்த்தம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு மறுபடியும் நம்ம திரும்ப வந்து பழைய டேட்டு போக முடியாது இன்றைக்கி எல்லா வியாதிக்கும் காரணம் இது தான் ஆனால் இதை என்னால் செய்ய முடியல அதுதான் எனக்கு வருத்தம் ஏன்னா நிறைய ஃபோன் கால்ஸு அறுபது பிரான்ச்சஸ் திடீர்னு நைட்டு ஒரு மூணு மணிக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த பேஷண்ட்டுக்கு திடீர்னு முடியல நெஞ்சு வலிக்கி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பக்கவாதம் வந்துச்சு ஏதாவது வந்து எனக்கு கால்ஸ் தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அட்டென்ட் பண்ணிடுவேன் இல்லட்டா டாக்டர்ஸ் இருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்றது எல்லாமே வாழ்வியல் முறைகளை நான் ஃபாலோ பண்ணுறதுனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி அடைய முடியுது மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியுது என்னால் ஹீலிங் பண்ண முடியுது சரிங்க இப்போ இன்னொரு சவாலான விஷயம் அலோபதியில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அறுவை சிகிச்சை

அப்படியே அறுவை சிகிச்சை வேணுனாலும் அந்த காலத்தில் வந்து ஆயுர்வேதத்தில் வந்து பண்ணியிருக்கோம் சித்த மருத்துவத்தை பண்ணியிருக்கோம் அந்த காலத்தில் வந்து சண்டை நடக்கும்பொழுது போர் புரியும் பொழுது கையை வெட்டிடுவாங்க வந்து தான் குத்தும் நெஞ்சில் குத்தினா வீரன் முதுகில் குத்தினா கோழை அப்போது நெஞ்சில் குத்தும்பொழுது பார்த்திங்கன்னா இதயம் பாதிக்கும் நுரையல் பாதிக்கும் அதையே என்ன பண்ணியிருக்காங்க சரி பண்ணியிருக்காங்க ஒரு வெட்டிய கைகள் வந்து ஒட்டப்படும் அந்த அளவுக்கு அந்த அந்த காலத்திலலாம் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் இருந்தது ஆனால் அது காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆங்கிலேயர் படையெடுப்புகள் மற்ற அந்த நவீன வாழ்க்கை முறைகள்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படி அப்படியே படிப்படியாக எல்லாமே மறைக்கப்பட்டு விட்டது அதுதான் உண்மை இருந்தாலுமே நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு ரோட்டில் போகிறோம் கீழே விழுந்துட்டோம் அடிபட்டுச்சு இல்லை ஆக்சிடென்ட் ஆகிருச்சு இல்லை ஒருத்தர் கத்தி எடுத்து குத்திட்டார் இந்த மாதிரி புறக்காரணங்களால் வரக்கூடிய பாதிப்புகளுக்கு அறுவை சிகிச்சை இருப்பது அவசியம் அகம் உள்ளுக்குள்ளேருந்து வரக்கூடிய இப்போ சர்க்கரை ஆகட்டும் பிபி ஆகட்டும் தைராய்டு ஆகட்டும் கேன்சர் ஆகட்டும் இல்லை வேறு சில வியாதிகள் என்ன வியாதி இருந்தாலும் உள்ளுக்குள்ளேருந்து வருது ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேருந்து வரக்கூடிய வியாதிகளுக்கு சித்த மருத்துவம் சிறப்பு இப்படி வச்சுக்கலாம் நீங்கள் சரிங்க சரிங்க இப்போது நீங்கள் உங்கள் வாழ்நாளிலே பார்த்த நிறைய சவாலான நோய்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதில் குணப்படுத்தி அவங்க குடும்பத்தோடு உங்களை வாழ்த்திய அந்த தருணம் இன்னமும் நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கும் ஏதேனும் ஒன்று எங்களோடு பகிர்ந்துக்கலாங்க அதாவது ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் வந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும் எல்லாமே அப்படி தானே இப்போது நீங்கள் என்னுடைய யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை லட்சம் மக்கள் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு வீடியோஸ் இருக்குது அவ்வளோதான் போட முடிஞ்சது எங்களால் போட முடியல இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் கூட வந்திருப்பாங்க மறுபடியும் வரும்போது எங்களுக்கு கேமராமேன் இருக்க மாட்டாங்க இல்லை வந்து அதை சொல்ல மாட்டாங்க தெரியாது எங்களுக்கு அது தெரிஞ்சு எடுத்ததே எவ்வளவு நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே கொடூரமாக வந்து அப்படியே சீல் வடிஞ்சு கிடக்கும் கொடூரமாக வந்து தோல்வியாதி இருக்கும் அவ்வளோ மோசமான ஒரு நிலையில் இருந்தால் கூட குணமாகி போகும்பொழுது அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு போவாங்க அதனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த நோயாளிகள் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நான் சொல்ல முடியாது அதனால் அவ்வளோ நோயாளிகளை பார்த்துட்டேன் கிட்டத்தட்ட நான் லட்சக்கணக்கில் பார்த்துட்டேன் எல்லாத்துக்குமே நம்ம வந்து குணம் கொடுத்துருக்கோம் நாம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருந்து நம்ம பாட்டு தான் இருக்கோம் நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தைகள் பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே மொட்டமு முழுவதும் அப்படியே வெடித்து போய் சீல் வடிஞ்சு தலைகள்லாம் புண்ணாக இருக்குது தன் இந்த தலை இருக்குது இல்லைங்களா அந்த தலை வந்து அப்படியே கொல குலக்கோன்னு இருக்கும் இது கெட்டியாக இருக்குது இல்லையா அது என்னென்னா அப்படியே கொல குலக்கோன்னு இருக்கும் அப்படி வந்து ரெண்டு குழந்தைகளை வந்து கொண்டு வந்தாங்க அந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் குழந்தைகளுக்கு பைசா வாங்குறதில்ல ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது நாளையிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் வந்துட்டோம் அப்புறம் ஒரு ஒரு மாதத்தில் வந்தாச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட எயிட்டி சதவீதம் வந்து எயிட்டி பர்சன்ட் வந்து சரி பண்ணியாச்சு இன்னும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஏன் சரி பண்ண முடியலன்னா இந்த கொரோனாவில் வந்து ஏழு மாதம் வரல அவங்க ஏதோ ரொம்ப ஒரு அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் வர முடியாமல் போனதினால அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் கூட பெண்டிங்காக இருக்குது அது வந்து எனக்கு இப்போ சமீபத்தில் நான் பார்த்தனால ஞாபகத்துக்கு வருது சரிங்க இப்போது ஹெர்போக்கர் இந்த மருத்துவமனையினுடைய அந்த கட்டமைப்பு பற்றி சொல்லுங்கள் உள்ளே இருக்க மற்றைய பணியாளர்கள் எப்படி வந்து செயல்பட்டுருக்கு ஆக்சுவலாக வந்து ஹெர்போக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு அறுபது இடங்கள்ல இருக்குது மற்ற மாநிலங்களும் இருக்குது நூற்றி நாற்பது மருத்துவர்கள் பண்ணுறாங்க சித்த மருத்துவர்கள் இருக்காங்க ஹோமியோபதி மருத்துவர்களும் ஒரு நாற்பது பக்கமாக இருக்காங்க அதே மாதிரி ஆயுர்வேத மருத்துவர்கள் அலோபதி மருத்துவர்கள் வந்து ஐபியில் இருக்காங்க ஈரோடில் வந்து ஒரு அறுபது பெட்டு கொண்ட ஒரு சிறப்பு மருத்துவமனை வச்சுருக்கோம் நாம அது இயற்கை சூழலில் இருக்கும் மிக அதி அற்புதமாக அதி நவீன வகையில் எல்லாமே இருக்கும் அதில் ஈவன் தோ அலோபதி சார்ந்து ஐசியும் வச்சுருக்கோம் அதில் ஆம்புலன்ஸ் மறுக்கொண்டு எல்லாமே வச்சுருக்கோம் சித்த மருத்துவம் தான் நம்மளுடைய பேஸு இருந்தாலுமே வந்து அங்கே ஆம்புலன்ஸில் இருந்து ஐசியூவிலருந்து எல்லாமே வச்சுருக்கோம் நாம என்ன மருத்துவம் தேவைப்பட்டாலும் டக்குன்னு நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்ம நம்ம எதையுமே நம்ம வந்து விட்டு விலகக்கூடாது விலக முடியாது ஏன்னா இன்றைய காலகட்டம் அப்படி அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு முதல்ல டாக்டர்ஸுங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் முதல்ல அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுடைய பாதிப்புகளை மாற்றி அவங்க குடும்பத்தில் யாருக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணும் பொழுது அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுது அப்போ தான் அவங்க பேஷண்ட்டுக்கு வந்து அதை சொல்லி கொடுக்க முடியும் சிகிச்சை கொடுக்க முடியும் என்னுடைய மருத்துவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதே முதல்ல என்ன அப்படின்னா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது உன்னுடைய அம்மா உன்னுடைய அப்பா உன்னுடைய அண்ணன் உன்னுடைய தங்கை அவங்க உட்காந்துட்ருக்காங்க அவங்கள உங்கள் அம்மாவை பாருங்கள் உங்கள் அம்மா வழியில் துடிச்சிட்ருக்காங்க அப்போது உனக்கு மனசு எப்படி இருக்கும் அந்த ஒரு பத எல்லா அம்மாக்கிட்டையும் இருக்கணும் எல்லா அப்பாட்டையும் இருக்கணும் எல்லா அக்கா இருக்கணும் எல்லா தம்பிகிட்டே இருக்கணும் எல்லா அண்ணங்கிட்டையும் இருக்கணும் இதை தான் நான் சொல்லி கொடுக்குறது இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் என்னிடத்துல இருக்கும்போது இல்லை வெளியில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் கிளிநிக்கு வச்சாலுமே நீங்கள் வெற்றி அடைய முடியும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது இந்த காலத்து இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப இப்போ ஆயிடுச்சு ரொம்ப சோஷியலாகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாசுபடுத்திக்கிறாங்க உள்ளத்தையும் உடலையும் சரி மனசையும் சரி மாசுபடுத்திக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க ஒன்றும் இல்லாமல் அதாவது என்னென்னா ஆன்மீகத்துக்குள்ள அதாவது போதும் அவ்வளோதான் கடவுள் வந்து இல்லை அப்படின்னு நினைக்கிற காரணத்தினால தான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் பேசிகிட்ருக்கேன் கடவுள் இல்லை அப்படின்னு நினைக்கிற காரணத்தினால தான் நிறைய தவறுகள் செய்வதற்கு வந்து அவர்களுக்கு தூண்டப்படுறாங்க கடவுள் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து எதை செய்யும் பொழுதே ஒரு பயம் இருக்கும் அதுதான் அடிப்படை அதனால் வந்து எல்லாமே வந்து முழுக்க 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 அவர்களது எண்ணங்களோட அடிப்படையில் தான் வாழ்க்கை அமையும் நல்லது நினச்சா நல்லது நடக்கும் தினை விதைத்தவன் தினையறுப்பான் வினை விதைத்தவன் வினையறுப்பான் நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி அந்த கஷ்டம் தெரியாது அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்து அந்த குழந்தை வளரும்போது தான் இவங்க அப்பா அம்மாப்பட்ட கஷ்டம் நமக்கு தெரியும் அதனால் வந்து முழுக்க முழுக்க இறைவன் பக்கம் திரும்பாமல் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாங்கய்யா இன்னைக்கு உங்களை சந்தித்ததுலையுமே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மக்கள் மனசில் மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை இரண்டு விதத்திலையுமே வந்து தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக மக்கள் எல்லாருமே வந்து உங்களை பார்த்துட்டு இருக்காங்க உங்களுடைய எதிர்கால இலக்கு அப்படின்னு ஏதேனும் நீங்கள் நிர்ணயம் செஞ்சுருக்கீங்களா இல்லை இப்போதைக்கு என்னன்னா ஈசிஆர்ல வந்து ஒரு பெரிய ஸ்கூல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவமனை ஆயுர்வேதா மருத்துவமனை சித்த மருத்துவமனை ஹோமியோபதி மருத்துவமனை அதே போல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பெட்டு உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ளயே வந்து முதியர் இல்லம் அதே மாதிரி வந்து மன வளர்ச்சிக்குன்றிய குழந்தைகளுக்கான அது இல்லங்கள் இதெல்லாமே உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கியிருக்கேன் அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு மேக்சிமம் இன்னும் ஒரு மேக்சிமம் இன்னும் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே மிகப்பெரிய அளவில் ஈஸியாக இல்லை கருபோக்கர் ஹெல்த் சிட்டி அப்படிங்கிறது உருவாக்க போகிறோம் அதுதான் அடுத்த இலக்கு என்னோடது சிறப்புங்க ஐயா அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எல்லோருக்குமே தேவைப்படுறது நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படின்றது தான் எல்லோருமே உச்சரிச்சுட்ருக்காங்க உங்கள் பார்வையில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் ஒவ்வொருத்தர்கிட்டும் வரணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை கடைப்பிடிக்கணுங்க என்ன பண்ண வேண்டாம் எதுவும் பண்ணாமல் இருந்தால் போதும் அதாவது நல்லபடியாக சாப்பிடணும் எப்படின்னா பசிச்சு சாப்பிடணும் ரசாயனம் இல்லாத உணவுகளை சாப்பிடணும் இரண்டாவதாக நல்ல சுவாசம் வாய்ப்பு போதெல்லாம் நல்ல மூச்சு இழுத்து விடணும் நல்ல வெளியே விடணும் அந்த சுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தாகம் எடுக்கும் பொழுது தண்ணீர் குடிக்கணும் தூக்கத்தை நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவாய்ட் பண்ணக்கூடாது யாராக இருந்தாலும் இரவு ஒரு ஏழு ஏழு எட்டு மணிக்கு தூக்கம் வந்துடும் நீங்கள கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழரைக்கு அப்படியே சமையல் கட்ட இருப்பீங்க அப்படியே தூக்குறோம் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னு தூக்கறாது இதுதான் உண்மை ஒரு ஏழு ஏழரை எட்டு மணிக்கு யாராக தான் தூக்கு வந்துடும் அது என்ன பண்ணுவாங்கன்னா வேலையுடைய பழுவு காரணமாக கொஞ்சம் தள்ளி போடுவாங்க அதுக்கப்புறம் தூக்கம் வராது ஸோ தூக்கத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது எப்பெல்லாம் நமக்கு ஒரு ஓய்வு தேவைன்னு நினைக்கிறோமோ ஒரு கொஞ்சம் ஒரு பளைவுன்னு நினைக்கிறமோ அப்போ ஒரு சிறு ஓய்வு எடுக்கணும் இப்போ நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொஞ்சம் ஓய்வுபடுத்திக்க வச்சுக்கோங்களேன் ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல் சின்ன சின்ன வேலைகளை செய்யணும் எல்லா ஜாயின்ஸுக்கும் நமக்கு வந்து வேலை கொடுக்கணும் யாருமே வேலை செய்கிறதில்ல கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு அப்படியே போகிறோம் அப்படியே வரோம் காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் போவாங்க வேலை பார்ப்பாங்க மறு காரில் வீட்டுக்கு வருவாங்க ஏசியில் உட்காருவாங்க வெயிலே படுறதில்ல ஸோ அப்போது உடம்புல வெயில் படணும் அவ்வளோதான் இதை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டோமே போதும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் எல்லா வியாதிகளுமே நம்மை விட்டு வளைகிறோம் சிறப்புங்க ஐயா உங்களை மாதிரி ஒரு குருவோ ஒரு நண்பராவோ எப்படி வேணாலும் உங்களை எடுத்துக்கலாம் உங்களை மாதிரி ஒரு நேர்மறை சிந்தனை வேணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வீடியோஸை வந்து போட்டு பார்த்தாலே எல்லாருக்குமே வந்து ஒரு நேர்மறை சிந்தனை கிடைச்சிடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது உங்களுடைய இந்த பயணம் எப்படி இருந்ததுன்னு இன்றைக்கி எல்லாருமே வந்து படிச்சிருப்பாங்க உண்மையிலே உங்களுடைய மருத்துவத்தின் மகத்துவத்தை மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தது இன்றைக்கு நீங்கள் யாரு உங்கள் பின்னணி என்ன எங்கிருந்து நீங்கள் புறப்பட்டீங்க அப்படின்ற அந்த ஆரம்பத்தை தெரியப்படுத்தியதற்கு மிக்க நன்றி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா நன்றி வாழ்த்துக்கள் நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா மனம்தான் ஒரு மிகப்பெரிய மா மருந்து அந்த மனதை வந்து சிறப்பா மகிழ்ச்சியா நேர்மையா வச்சுக்கிட்டிங்கன்னா நோய் அப்படின்றது அண்டவே அண்டாது அப்படிங்கறது ஐயாவினுடைய வார்த்தைகள் மூலமாக நம்ம நிச்சயமா உணர்ந்திருப்போம் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்